வணக்கம் நண்பர்களே, டாக்டர் ஜே ஹாட்டிவுக்கு வரவேற்கின்றேன். சர்க்கரை பெரிய பிரச்சனையாக இருக்குதுல்ல, இதை எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் குறையலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக், ஈஸியான ஒரு வழி உங்களோட சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு. ஈவன் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஆங்கில மருந்தும் சித்தா நேச்சுரோபதி எது நீங்கள் சாப்பிட்டீங்களாலும், இந்த வழிமுறை பின்பற்றும் பொழுது உங்களுடைய சர்க்கரையின் அளவை கணிசமாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். அது என்ன ஒரு சிம்பிள் ஃபார்முலா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சர்க்கரை வியாதி தப்பு, நம்ம மாவு வியாதின்னு தான் சொல்லுவோம். இந்த மாவுச்சத்து வியாதி அப்படிங்கிற டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உலகம் முழுவதும் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற அளவிற்கு மருத்துவ வணிகத்தை வந்து கையில் வச்சிட்ருக்குது. இதில் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஒரே விதமான மருந்துகள் தான், ஒரே விதமான அப்ரோச்சஸ் தான் கடைபிடிக்கப்படுகிறது. பெரும்பாலும் சில இடங்களில் மட்டும் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஒருங்கிணைந்த நிலையில் அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு சர்க்கரை வந்து குறைவான மருந்துகளோட கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான கற்றுக் கொடுத்தல் செய்கிறாங்க. இதில் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றது. அதில் வந்து இது செஞ்சால் போதும் வராது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் நிறைய டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸு, பயிற்சிகள், முயற்சிகள் அப்படின்லாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரை அளவை குறைந்தபட்ச மருந்துகளோட, குறைந்தபட்ச பக்க வழிகளோட பர்ஃபெக்டாக சர்க்கரையை நீங்கள் ஒரு சர்க்கரை இல்லாத நபருக்கு எப்படியோ அந்தளவுக்கு நம்ம வைத்துக்கொள்ள முடியும். அதில் ஒரு பாயிண்ட் தான் இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மேலே கவனம் செலுத்துறது. நம்ம ரெண்டு விதமான சுகர் நம்ம செக் பண்ணுறோம், உணவுக்கு முன், உணவுக்கு பின் பார்க்குறோம். ஏன் உணவுக்கு பின் பார்க்குறோம்? இந்த உணவிலிருந்து கிடைத்த மாவு பொருட்களை எவ்வளவு என் இன்சுலின் வந்து பயன்படுத்துது, எவ்வளோ இன்சுலின் செக்ரீட் ஆகுது, அப்போ அதுக்கப்புறம் உணவுக்கு பின்னாடி எவ்வளோ அதிகரிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கேற்ப சிகிச்சை முறைகளையோ மருந்துகளையோ மாற்றுவதற்கு, கூட்ட குறைக்க ஏதுவாக இருக்குன்னா அந்த உணவுக்கு பின் சக்கரை. அப்போ அந்த உணவுக்கு பின் சக்கரையை வச்சே ஒரு நபருடைய இன்சுலின் சுரப்பு, இன்சுலின் ரிசீவ் ஆகிற விதம், இதையெல்லாம் ஓரளவு கணக்கிட முடியும். இப்போது ஒரு சிம்பிளி நிறைய மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சர்க்கரையை எனக்கு குறையலன்னு நினச்சிங்கன்னா, முதல்ல உங்கள் ஃபாஸ்டிங் மேலே கவனம் செலுத்துங்க. எப்போவுமே எல்லாருமே பார்க்குறது இது தான் பார்ப்போம். இந்த ஃபாஸ்டிங் பெருசாக கவனமே செலுத்த மாட்டோம். சாப்பாட்டுக்கு அப்புறம் 280 இருக்குது, 300 இருக்குது, 400 இப்படி தான் நம்ம பார்ப்போம். தவிர ஃபாஸ்டிங் பற்றி நம்ம கேர் பண்ண மாட்டோம். பட் ஃபாஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபாஸ்டிங்கை குறைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்கள் உணவுக்கு பின் சக்கரையை குறைக்க முடியும். இந்த ஃபாஸ்டிங்கை குறைப்பதன் மூலமாக தான் உங்கள் ஹெச்பிஓன்ஸையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் ஒன், இப்போ இவர் மிஸ்டர் எக்ஸ், இவருக்கு ஃபாஸ்டிங்கில் 180 இருக்குது, நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணார்னா 280 இருக்குது. உதாரணம், அப்போது இவர் உணவுக்கு பின் என்ன ஆகுது, 100 mg இவருக்கு அதிகமாகுது. இதுதான் இவருடைய, இவர் எடுத்துக்கிட்ட உணவுலேருந்து இவ்வளவு 180 mg பிளட் சுகரை அவர் வந்து கிரகிக்க முடியுது. ஒரு 100 அதிகரித்து 280 காட்டுது. இதே அப்படியே போயிட்டே இருந்தது என்னாகும், 180 ஃபாஸ்டிங்கில் 200 ஆகும், உணவுக்கு பின் 280 இருந்தது ஃபியூச்சரில் 300 ஆகும், அப்படியே உங்கள் மாத்திரையினுடைய அளவு அதிகரிக்கும், அப்படியே இன்சுலின் போட வேண்டி வரும். இதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கும். அப்போது இந்த ஃபாஸ்டிங் வந்துட்டு நான் குறைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டிங் வந்துட்டு நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஃபாஸ்டிங்கை நான் 120 கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, ஃபாஸ்டிங்கில் 120 அப்படின்னா, அதே 100 அதிகரிக்கும் பொழுது உணவுக்கு பின் 220 தான் வரும். 280 எங்கே இருக்குது, 220 எங்கே இருக்குது. அப்போ நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் ஃபாஸ்டிங்கில் நான் மாற்றத்தை கொண்டு பண்ணதன் மூலமாக மட்டுமே உணவுக்கு பின் சர்க்கரையை என்னால் குறைக்க முடியும், ஹெச்பிஓன்சி என்னால் குறைக்க முடியும். இது ஒரு சிம்பிள் விஷயம். இப்போது இந்த ஃபாஸ்டிங் எப்படி சார் குறைக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனை இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த ஃபாஸ்டிங்கிறது என்ன, நைட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அப்போ உண்டான மருந்துகளையும் போட்டுடுறோம், அல்லது மருந்துகள் போடாமல் டயட்டில் இருக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். இரவு முழுவதும் ஒரு 7-8 மணி நேரம், கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே உடல் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அதற்கு பிறகு உணவெல்லாம் கிரகித்து செரிமானமாகி அடுத்தடுத்த ப்ராசஸ் போனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக என் பிளட்டில் என்ன சுகர் இருக்கோ அதுதான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர். ஃபைன். இப்போ இந்த ஃபாஸ்டிங் நான் குறைக்கணும் அப்படின்னா, முக்கியமாக இரவு உணவின் மீது கவனம் செலுத்தணும். இந்த நைட்டு உணவில் பெருமளவு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கூடுறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. காலையில் நான் சாப்பிட்டேன்னா எப்படி நான் ஆஃபீஸ் போகணும், வேலை பார்க்கணும், நடக்கணும், உடனே ஏதோ ஒன்று நான் பண்ணுவேன், ஓரளவுக்காவது என்னுடைய கேலோரிஸ் பேர்ன் ஆகும், எரியும். அப்போ கொஞ்சம் பிளட் சுகர் அந்த உழைப்பு காரணமாகவோ அல்லது என்னுடைய செயல்பாடு காரணமாகவோ என்னுடைய பிளட் சுகர் கம்மியாகும் உணவுக்கு பின்னாடி. அதே மாதிரி மதியம் நான் சாப்பிட்டதுக்கப்புறமும் ஓரளவுக்கு நான் ஆக்டிவிட்டியில் இருப்பேன். ஆனால் இரவு அப்படி கிடையாது, நான் தூங்கு தான் போகிறேன், கம்ப்ளீட் ரெஸ்ட். அப்போ என்னுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி, உடல் உழைப்பு கம்மி அப்படிங்கிறதுனால இரவு உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா சர்க்கரையும் உபரி சர்க்கரையாக தான் கிட்டத்தட்ட பிளட்டில் இருக்கும். இதுதான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கூடுதலாக ஆகிறதுக்கு முக்கியமான காரணம்.
ரெஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு பகலில் நம்ம தூங்கினா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி தான் நைட்டில். ஸோ ஃபாஸ்டிங்கை குறைக்கணும் அப்படின்னா இரவு உணவை பிளான் பண்ணுங்கள், திட்டமிடுங்க. இரவு உணவில் ரெண்டு தவறு மட்டும் செய்ய வேண்டாம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க. ஒன்று, காலையில் சாப்பிட்ட மாதிரியே ஹெவியாக டிஃபன் இட்லி தோசை சாப்பாடு அப்படின்னு ஹெவியாக எடுக்காமல் காலையில் என்ன டிஃபன் எடுத்தீங்களோ அதில் 50% கட் பண்ணி மீதி மட்டும் காலையில் 4 இட்லி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நைட்டில் 2 இட்லி. காலையில் நல்லா 1 கப் சாமரிசி சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னா நைட்டில் 1/2 கப் சாமரிசி சாதம். இல்லை சார், இப்படி சாப்பிட்டா எனக்கு பசிக்கும் நைட்டு தூக்கம் வராதுன்னு நினச்சிங்கன்னா 50% காலை உணவை கட் பண்ணி வச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. கூட அந்த இடத்தை, வயிற்றினுடைய இடத்தை நிரப்புறதுக்காக ஒரு பயிரோ அல்லது ஒரு வேக வச்ச காய்கறிகளோ அல்லது நட்ஸ் ஏதாவது ஒரு கொட்டை வகைகளோ எடுத்துக்கொள்ளும் பொழுது மீதி இருக்கிற இடத்த ஸ்பேஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நிரப்புவதன் மூலமாக அந்த பசி வந்து ஆறும், சவுண்ட் ஸ்லீப் நிச்சயமாக வரும். மேபி ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம், பட் போக போக உங்களுடைய இரவு உணவு இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுங்கிற நிலைமைக்கு நீங்களே பழகிடுவீங்க. அப்படி பழகினா மட்டும்தான் ஃபாஸ்டிங் சுகரை குறைக்க முடியும். இதற்கு மாறாக நான் காலையில் 4 இட்லி, மத்தியானம் சாப்பாடு, நைட்டில் வந்து 4 இட்லி அல்லது 4 தோசை சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னா ஃபாஸ்டிங்கை குறையாது, மருந்தோட அளவு தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். எனவே டாக்டரோட முயற்சி, டாக்டர் பெரிய டாக்டர் அல்லது சித்தா டாக்டர் ஆயுர்வேதர் நீ என்ன டாக்டர் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆனால் எல்லோருடைய வேலையும் நீங்கள் போய் அந்த டேபிளில் உட்காரும் பொழுது 5 நிமிஷத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் உங்கள் சர்க்கரையை குறைக்கிறதுல நீங்கள் தான் 365 நாளும் நீங்கள் தான் வேலை செய்யணும். அந்த வேலையில் முக்கியமான வேலை தான் இந்த ஃபாஸ்டிங்கை குறைக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய பேர் நான் இதெல்லாம் பண்ணினேன் அல்லது ஈவன் சித்தா மெடிசன் ஆயுர்வேதிக் மெடிசன் ஏதாவது ஒன்று நான் எடுக்கிறேன் ஆனால் குறையில அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மருத்துவத்தின் நம்பிக்கை இழப்பதற்கும் ஒரு காரணம் இருக்குது. அதுவும் என்ன காரணம்னா, இந்த ஃபாஸ்டிங் மேலே கவனம் செலுத்தாமல் அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு மருந்தோ மாத்திரையோ சூரணமோ ஒரு கஷாயமோ லேகியமோ அல்லது ஒரு ஹோம் ரெமெடியோ ஒரு இயற்கை மருத்துவமோ ஏதோ ஒன்று சர்க்கரை இல்லாமல் பண்ணிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தவறானது. உங்கள் பங்கு பெருமளவு இருக்கணும், கூட உங்கள் மருத்துவின் பங்கு ஒரு அளவு இருக்கும். ஃபாஸ்டிங் குறைங்க, உங்கள் போஸ்ட்பேண்டில் கம்மியாகும், உணவுக்கு பின் கம்மியாகும், இது ரெண்டும் கம்மியாச்சுன்னா உங்கள் HbA1c கம்மியாகும். அந்த HbA1c-யும் நீங்கள் பர்ஃபெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாத்திரையோட அளவு உங்கள் டாக்டரே குறைச்சிடுவார். அப்போ நாளுக்கு நாள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறும். இந்த HbA1c-னா என்ன அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேபி புதுசாக சர்க்கரைவியாதி கண்டறியப்பட்ட நபர்களுக்கு தெரியல அப்படின்னா, மேலே கார்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். HbA1c-னா என்ன, அது என்ன விதமான தாக்கத்தை நம்ம உடம்புல ஏற்படுத்தும் அப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம். அடுத்து உணவு, என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் சர்க்கரை வியாதிக்கான உணவு பட்டியல் அப்படின்னு போட்டிருப்போம். அந்த உணவு பட்டியலில் நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்து தனியாக குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். உள்ளங்கால் எரிச்சல் வருது அப்படின்னாலும் அதுக்கான வீடியோக்கள் இருக்கின்றது. சர்க்கரை வியாதி சம்மந்தமாக கிட்டத்தட்ட அனைத்துக்குமான ஒரு தனித்தனி வீடியோ பதிவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களோட சோஷியல் மீடியாலேயும் இந்த லிங்க்ஸை ஷேர் பண்ணிவிடுங்க. சர்க்கரை வியாதி அப்படிங்கிற மாவு வியாதியை கண்டிப்பாக மருந்துகள் இல்லாமல் அல்லது குறைந்தபட்ச பக்க விளைவுகளோட மருந்துகளோட ஒருங்கிணைந்த முறையில், ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள், உங்களுடைய பங்கு தான் பெருமளவு இருக்கும், அதை கற்பிக்கிறது தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். நன்றி, வணக்கம்.